ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஸோ தேங்காய் பால் சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு ஹோல் கரம் மசாலா, ஸோ இது வந்து பிரியாணி இலை, லவங்கம், இது வந்து ஸ்டார் பூ, அப்புறம் வந்து பட்டை, அப்புறம் ஒரு கை அளவு புதினா, மூணு வெங்காயம், நாலு பச்சை மிளகாய், அப்புறம் வந்து ஒரு தேங்காவை அரைச்சி நல்லா இந்த திக் பியூரி எடுத்திருக்கோம். ஸோ வந்து இந்த கிளாஸில் ஒன் கிளாஸ் பச்சை அரிசி, அப்புறம் ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி வச்சுருக்கேன். ஸோ அந்த பாஸ்மதி அரிசியும் அந்த பச்சை அரிசிக்கும் தேவையான அளவு தண்ணி வந்து ரெண்டு கிளாஸ்க்கு நாலு கிளாஸ் தண்ணி சுடு தண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வந்து வானல் வச்சாச்சு. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சி பட்டும் இந்த ஹோல் ஸ்பைசஸ் போடலாம் நம்ம. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்பைசஸ் போட்டாச்சு. ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வெந்த உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஸோ இதுவும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ ஆனியன் வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்காக சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம், அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். ஸோ இது அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கை விடாமல் நல்லா வதக்கிட்டே இருக்காங்க. ப்ராசஸாக புதினாவும் பத்து முடியும். பச்சை ஸ்மெல் போனோடனே நம்ம நெக்ஸ்ட் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சைட் பை சைட் சன்னா மசாலாவுக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா தேங்காய் பால் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சுடுதண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து ரைஸ் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸில் வெந்து வந்துடும். ஸோ நம்ம ரைஸும் ரெடியாகும், பக்கத்தில் நம்ம சன்னா மசாலாவும் ரெடியாக இருக்குது. ஸோ இது நல்லா வெந்து வரட்டும். லாஸ்ட்டாக இது வெந்து வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து தேங்காய் சாப்பாடு ரொம்ப நல்லா ரெடியாக இருக்குது. ஸோ அவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் பை சைட் நம்ம சன்னா மசாலாவும் ரெடி ஆகிருக்கு. So see in the next video. Until tata, bye bye.